அந்த சயின்டிஸ்டே நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த வாட்சில் 100% ஃபுல்லாகிற வரைக்கும் நீ தூங்கவே கூடாது, அப்படி தூங்குனா உன்னோட ஹார்ட் பீட் நின்றுடும், நீ செத்து போயிடுவேன்னு சொல்றாரு. அதை கேட்டு நம்ம ஹீரோயின் பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. அப்புறம் சரி ஒரு நாள் தானே நம்ம தூங்காம இருந்துடலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி ஒரு கேண்டீன்ல போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பையன் வந்து அந்த ரிசர்ச்ல நீயே இருக்கியான்னு கேட்கறான். அதை கேட்ட உடனே நம்ம ஹீரோயின் ஆச்சரியப்பட்டு உனக்கு எப்படி தெரியும்னு கேட்கறான். அதுக்காக நானும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல தான் இருக்கேன், நான் மட்டும் இல்ல இன்னொரு பொண்ணும் பையனும் கூட அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இருக்காங்கன்னு சொல்றான். பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் அங்க வந்துடுறாங்க. அப்ப நாலு பேரும் ஒன்னா சேர்ந்து நம்ம செத்து போயிட்டா என்ன பண்றதுன்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் நம்ம தூங்குனா தானே செத்து போவோம், நாம தூங்காம இருக்கலாம்னு சொல்றா. அப்புறம் நாலு பேரும் ஃப்ரெண்ட் ஆயிட்டு அவங்க வாட்ச்ல எப்போ 100% கம்ப்ளீட் ஆகும்னு பாத்துக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் நாலு பேருக்கும் ஒன்னாவே 100% கம்ப்ளீட் ஆகுது. அப்புறம் நாலு பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த டைரக்டர் கிட்ட போய் கழுத்துல இருக்கிற சிப்பை ரிமூவ் பண்ணிட்டு கையில காசும் வாங்கிக்கிறாங்க. இப்ப நாலு பேரும் ரொம்ப சந்தோஷமா அவங்களுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே வாங்கி குவிக்கிறாங்க. அப்புறம் ஒரு நாள் நம்ம லெவல் டூக்கு போனா நமக்கு நிறைய பைசா கிடைக்கும்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணி மறுபடியும் அந்த டைரக்டர் போய் பாக்குறாங்க. அதுக்கு அவரு இது லெவல் 1 மாதிரி ஈஸி கிடையாது, ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்றாரு.